பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அதான் என்னெல்லாம் பேசக்கூடாதோ அதெல்லாம் பேசி அவர் அனுப்பிட்டல்ல, அதுக்கப்புறம் எதுக்கு அழுதுட்டு இருக்க? கோணி குறுகி போனார்னு பாத்தியா? அவர் முகம் எல்லாம் வாடி போச்சு. ஒரு பொண்ணு தனியா இருக்கிற ரூமுக்குள்ள, அதுவும் அவங்களோட பர்மிஷனே இல்லாம போய் அவங்க பேக் எடுத்து பாக்குறது எவ்வளவு பெரிய தப்பு. அவங்க என் ஃப்ரெண்டு பெஸ்டி, அதனால கொஞ்சம் உரிமை எடுத்து பார்த்தேன். ஃப்ரெண்டு பெஸ்டினா என்ன வேணாலும் செய்யலாமா? நீ பண்ணதுக்கு பேரு திருட்டுத்தனம், அது உனக்கே நல்லா தெரியும். பேசுறதெல்லாம் பேசிட்டு இப்ப அதுக்காக ஃபீல் பண்றியா நீ? இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி நீ யோசிச்சிருக்கணும். ஏற்கனவே அவர் அவரை யாரும் தெரியாம இருக்கோமேன்னு மனசு நொந்து போயிருக்காரு. ஏன் இந்த நேரத்துல எல்லாரும் சேர்ந்து அவரை சங்கடப்படுத்தி சித்திரவதை பண்ணிட்டு இருக்கீங்க? கரெக்ட் தான், நான் பண்ணது பெரிய தப்புதான். ஆனா அதுக்காக அஞ்சலி என்கிட்ட இவ்வளவு கோபமா பேசுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அஞ்சலிங்கிறதுனாலதான் கோபப்படுறதோட நிறுத்திக்கிட்டாங்க. அவங்க இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் நடக்கிறதே வேறையா இருந்திருக்கும். ஏன்னா நீ பண்ண காரியம் அப்படி. எனக்கு அதை தவிர வேற வழியே தெரியல. ஏன்னா அவருக்கு என் மேல ஏதோ சந்தேகம் வந்துருச்சு. அதனால அவர் என்னை பத்தி ஏதோ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் என் ரூமுக்கு வந்திருக்காரு. அவருக்கு நான் யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நிச்சயமா அவர் கவி கூட நடக்க இருக்கிற கல்யாணத்தை நிறுத்திடுவாரு. அப்படி அவர் நிறுத்திட்டா நான் கவிக்கு என்ன பதில் சொல்லுவேன்? இந்த குடும்பத்துக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஒட்டுமொத்த குடும்பமும் என்ன குற்றவாளியா பாக்குமே. அஞ்சலி உன்கிட்ட கேட்ட மாதிரியே நீங்க ரெண்டு பேரும் அவுட் ஹவுஸ்ல இருக்கிறத வேற யாராவது பாத்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ஏ கவியோ கவியோட அம்மாவோ சித்தியோ பாத்திருந்தா என்ன நினைப்பாங்க? அஞ்சலி பேர் தானே கெட்டு போகும். நான் இந்த வீட்டை விட்டு போற வரைக்கும் நான் யாருன்னு அவருக்கு தெரியவே கூடாது. அப்படின்னா அவர் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு அவர் நினைக்கவே கூடாது. அதுக்குதான் அவ்வளவு கோவமா நான் அவரை பேசி அனுப்புனேன். ஆமா, அவங்கள வேற யாராவது பாத்திருந்தா அஞ்சலிக்குதான் பெரிய பிரச்சனையா இருக்கும். அந்த பயத்துலதான் அவங்க உன்கிட்ட அவ்வளவு கோவத்தை காட்டினாங்க. நீ இதுக்கு என்ன பதில் சொன்னாலும் சரி, நீ இப்ப அவர்கிட்ட அப்படி பேசினது ரொம்ப தப்புதான். பாவம் அவரு. புரியுது, ஆனா அஞ்சலிக்கும் எனக்கும் இடையில ஏதோ ஒண்ணு இருக்குன்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் அஞ்சலி ரூமுக்கே போனேன். இனி அதுக்கும் வழி இல்லாம போயிருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணி அதை கண்டுபிடிக்க போறேன்னு எனக்கு தெரியல. பையனை பத்தி விசாரிக்கணும்னா நிச்சயத்துக்கு முன்னாடி விசாரிச்சு அதுக்கப்புறம் நிச்சயம் பண்ணிருக்கணும். ஊரை கூட்டி நிச்சயம் எல்லாம் பண்ணி கல்யாண தேதியெல்லாம் குறிச்சதுக்கு அப்புறம் பையனை பத்தி விசாரிப்பான் வந்து நிக்கிறீங்களா? போங்கன்னு சொல்றேன்ல, இல்லன்னா இப்ப நடக்கிறதே வேற.
அண்ணி, சம்பந்தி வீட்டுக்கு போயிருந்தீங்களாமே? அதுக்குள்ள உனக்கு யார் அதை சொன்னா? இப்பதான் சம்பந்தி கால் பண்ணாரு. ஓ, அவரே கால் பண்ணி சொன்னாரா? ஆமா அண்ணி, கொஞ்சம் வருத்தமும் பட்டாரு. வருத்தப்படுறதுக்கும் கோவப்படுறதுக்கும் இதுல ஒண்ணுமே இல்லையே. எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு, அத போய் கேட்டேன். இல்லனா இல்லன்னு சொல்லிருக்கலாம், அத விட்டுட்டு அதுக்கு அவரு அவ்வளவு பெருசா ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. இல்ல அண்ணி, மாப்பிளைய பத்தி யாராவது ஏதாவது சொன்னா அதுக்கு நம்ம கிட்ட ப்ரூஃப் இருக்குன்னு நாம அங்க போய் கேக்குறதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா ஒரு ஜோசியக்காரரு கைரேகைய வச்சு ஜாதகம் பார்த்து சொன்னாருன்னு நாம போய் அங்க சொன்னா கோவப்படத்தானே செய்வாங்க. அந்த இடத்துல நாம இருந்தாலும் அந்த மாதிரி தானே கோவப்படுவோம். என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டே நீ இப்படி பேசுறியா குணா? யார் என்ன சொன்னாலும் உடனே நம்பிட்டு போற ஆளு நான் கிடையாது. உனக்கு அது நல்லா தெரியும்ல. ஆனா என் குருஜி எதை சொன்னாலும் நான் கண்ணை மூடிக்கிட்டு நம்புவேன். ஏன்னா இதுவரைக்கும் அவர் வாக்கு ஒரு நாளும் பொய்யா போனதே இல்ல. அதில்ல, அவர் மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கையை பத்தி நான் எதுவும் சொல்லல அண்ணி. ஆனா நேரா நம்ம சம்பந்திக்கிட்டே போய் உங்க பையனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சான்னு சந்தேகப்பட்டு கேட்டதுல சம்பந்தி ரொம்ப அவமானமா ஃபீல் பண்றாரு. நாளைக்கு மண்டபத்துல மகேஷ் கவி கழுத்துல தாலி கட்டுற சமயத்துல திடீர்னு ஒருத்தி கட்டின தாலியோட வந்து நின்னு மகேஷ் தான் என் புருஷன் சொன்னா அது நமக்கு எவ்வளவு அசிங்கம்னு யோசிச்சு பாத்துக்கோ குணா. அப்படி ஒண்ணு நடந்தா என் தம்பி தான் எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிக்கணும். அதுக்கப்புறம் என் தம்பி மக வாழ்க்கை தான் நாசமா போகும். அப்படி எதுவும் நடந்துட கூடாதுங்கிறது தான் என்னோட பயமே. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. அத்தை, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்னே அத்தை, எனக்கு மகேஷா 5 வருஷமா தெரியும். அவரு ரொம்ப நல்லவரு.